எனக்கு அறிவில்லை. கேபிஒய் பாலா, தஞ்சையில் பேட்டி. தஞ்சாவூரில் புதிய சலூன் ஒன்றை தொடங்கி வைக்க வருகை தந்திருந்த நகைச்சுவை நடிகர் கேபிஒய் பாலா சலூன் நிறுவனத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கையில், தனக்கு அரசியல் பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை, அறிவும் இல்லை என்று கூறினார். மேலும் தற்கால இளைஞர்கள் போதை மருந்து பயன்படுத்துவது, அதிகப்படியாக செல்போன் பயன்படுத்துவது போன்றவற்றை குறித்த கேள்விகளுக்கு இன்றைய இளைஞர்கள் மிகவும் அறிவாளிகள் என்றும், அவர்களுக்கு அனைத்தும் தெரியும் என்றும், இந்த பேட்டியை கூட அவர்கள் செல்போனில்தான் பார்ப்பார்கள் என்றும் கூறினார். தன்னிடம் கஷ்டம் என்று வருபவர்களுக்கு தொடர்ந்து உதவி செய்வதே தனது நோக்கம் என்றவர், தொடர்ந்து செய்தியாளர்கள் அரசியல் குறித்து கேள்வி எழுப்பியதற்கு, அண்ணே நான் என்ன சொல்லணும்னு சொல்லுங்க சொல்லிடுறேன் என்று நகைச்சுவையாக பதிலளித்தார். கண்டிப்பாக அதான் நம்ம வேலையானே, இல்லாதவங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறத கொண்டு போய் கொடுக்கணும், அதான் நம்ம வேலையை. ஸோ தொடர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு மக்களுடைய சப்போர்ட்டு ரொம்ப தேவை, மக்கள் சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுலேயே நம்ம ஒன்றாலே போதுங்க, மற்றபடி நமக்கு அது அதிகம் வருது. அண்ணா அதை பற்றி சொல்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை, நாலேஜ் இல்லை. என்ன எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, இருக்கிறத இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஏன்னா இப்போ இருக்க பசங்களை அவங்க தான் எனக்கு அட்வைஸ் பண்ணணும், நான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை. அவங்க பக்காவாக பசங்களாம் பயங்கர நாலேஜாக இருக்காங்க, அவங்க தான் எனக்கு அட்வைஸ் பண்ணணும். எல்லாருக்குமே எல்லாமே தெரியும்னு நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லைண்ணே. இளைஞர்கள் வந்து செல்ஃபோனில் முழுகிருக்காங்க ரொம்ப. இளைஞர்கள் இந்த இன்டர்வியூ எதில் வருது? இந்த இன்டர்வியூ எல்லாருமே கரெக்டாக தான் இருக்கிறாங்க. அதை தாண்டி தான் தவறு மச்சல் தான் நடக்குது. ஸோ எல்லாருமே தெளிவாக தான் இருக்காங்க, எல்லாருமே தெளிவாக தான். சூப்பர்ண்ணே, நான் எங்கள் வீட்டுலாம் ஒரு 11 வயசு 12 வயசு பசங்கன்னா எனக்கு தெரியாத விஷயம் கூட அவங்களுக்கு தெரியுது, அந்தளவுக்கு நாலேஜாக இருக்காங்க. அவங்களும் தெளிவாக தானே இருக்காங்க. அதாவது ஒன்றும் இல்லைண்ணே, எல்லாருமே எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கணும். ஸோ நம்மள தாண்டில இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க இருக்காங்க, அவங்களாம் கம்பேர் பண்ணால் நம்ம படுற கஷ்டம் ஒன்றுமே கிடையாது, போராடுவோம் அவ்வளோதான். நீங்கள் வழிகாட்டியாக இப்போ யாரை எடுத்து இப்போ அடுத்தவரை மனப்பான்மை செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்களை யார் வழிகாட்டியாக நீங்கள் செஞ்சு? ஒவ்வொருத்தரும் வழிகாட்டி தான், நீங்கள் எனக்கு ஒரு வழிகாட்டி, எல்லாருமே வழிகாட்டி தான். ஸோ சின்ன பசங்கள்ட்ட கூட அவங்ககிட்ட ஏதாவது இருந்தால் கற்றுக்கணும், எல்லாத்தையும் எல்லாமே கற்றுக்கணும், அவ்வளோதானே. தெரியலங்கிறத ஒத்துக்கணும், தெரியாததை கற்றுக்கணும், அதான் நம்ம மோட்டோவே. நான் வேறு ஒன்றுமே இல்லைண்ணே. ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூண்ணே.